வணக்கம். தமிழகம் மற்றும் இன்னும் ஒரு சில மாநிலங்களை பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வானிலைமை பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க போகுது, எந்தெந்த மாவட்டங்களை வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதே மாதிரி வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழகம் சந்திக்கிற முக்கியமான இருப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெயிலின் தாக்கம் இன்னும் கொடூரமாக இருக்கும், 5 மாநிலங்களுக்கு கொதிக்கும் ஆரஞ்சு அலர்ட், முழு லிஸ்ட் இதோ. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பல மாநிலங்களிலும் கடந்த சில நாட்களாகவே கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட தற்போது வெயில் நிலை சற்று அதிகமாகவே உள்ளது. பொதுவாக மே மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த வருடம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. எனவே இனிவரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மதியம் 12 மணிக்கு மேல் மக்கள் வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை 3 மாதங்களில் இயல்பை விட வெயிலின் சுட்டெரிக்கும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா எச்சரித்திருக்காங்க. ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையில் எப்போதுமே வெயிலின் வறுத்தெடுக்கும், இந்த ஆண்டு இயல்பை விட வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமான அளவில் இருக்கும். தென்னிந்திய தீபகற்ப பகுதிகள் மற்றும் குறிப்பிட்ட சில வடமேற்கு இந்திய பகுதிகளில் மட்டுமே இயல்பான அளவிலோ இயல்பை விட குறைவான அளவிலோ வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் நாட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் சமவெளியில் வெப்ப அலை குறைந்தபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும், கடலோர பகுதிகள் 37 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும், மலைப்பிரதேசங்களில் 30 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கிற போது அது வெப்ப அலை என்று அறிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெயில் காரணமாக பல மாநிலங்களில் பள்ளிகளுக்கு முன்னதாகவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பல மாவட்டங்களில் தற்போது 100 டிகிரி செல்சியஸ் பாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. ஈரோடு, திருப்பத்தூர் நகரங்களில் அதிகபட்சமாக 104 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சுட்டெரிக்கும் இந்த வெயிலால் நாள்தோறும் பணிக்கு செல்வோர் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளனர். பகல் நேரத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ள சூழலில் அடுத்து வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் நாட்களில் வந்து 2 முதல் 3 மடங்கு பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் வந்து வெயிலின் வந்து அதிகமாக இருக்கும் காரணத்தால் வந்து வெளியே செல்வது வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அரசு வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கலச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான இப்போ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.